விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. மாமனார கண்ணன் கொலை செஞ்சத படம் பிடிச்சதே நான் தாயா? அந்த வீடியோ வச்சுதான் அவன் பணம் தரான். வீடியோவும் போட்டோவும் இல்லனா கேக்க கேக்க அவன் பணம் கொடுப்பானா? அன்னைக்கு அத்தை சொல்லவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். கண்ணா உங்க அப்பனை ஏதாவது செஞ்சிட போறானு பயந்துகிட்டே போனேன். நான் போன நேரத்துக்கு நான் நினைச்ச மாதிரி கண்ணா உங்க அப்பன் கிட்ட காலை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான். போன்ல வேற பேசிட்டு இருந்தான். போன்ல கிரியாதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்னு என்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்தேன். நீ காப்பாத்த தானே போனே, அப்புறம் ஏன் வீடியோ எடுத்த? அது சொந்த மாமனாரை சாவடிக்கிறத? அட போயா, மாமனாராவது மண்ணாங்கட்டியாவது. இத பாரு, பண்ண இல்லன்னு வச்சுக்க ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அதான் அந்த கன நேரத்துல உதிச்ச சிந்தனை தான் இது. நாமையா இத வீடியோ எடுத்து இத வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாப்போ. ஆனா மாப்பிள்ள கிட்ட அப்ப பணம் இல்ல, அதனாலதான் கைக்கு பணம் வரட்டன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் நான் வாய்ஸ் மாத்தி மச்சான மிரட்டினேன். இருந்தாலும் என் மேல அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நான் அவன் கூட இருக்கிறப்பவே மிரட்டல் போன் வரணுன்றதுக்காக தான் உன்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டேன். நியாயமா நான் இதுக்கு உனக்கு கூலி கொடுத்தாலே போதும். பெருந்தன்மையா பங்கு கொடுக்கலான்னு பார்த்தா பாதி படத்தை கேட்கற. சரி ஜம்பு, நானும் பயப்படாம எத்தனை தடவை போன் பண்ணிருக்கேன். மிரட்டினது நான் தான் தெரிஞ்சா கண்ணை என்ன கொண்டுட மாட்டான். சரி, நம்ம பார்ட்னர்ஷிப் இதோட போயிட்டு போதா என்ன? இனிமேலும் அந்த கண்ணனை மிரட்டி நிறைய சம்பாதிக்கலாம். அவனே ஒரு பயந்தாங்குழி கேஸ், என்ன சொன்னாலும் கேட்பான். லாரி வாங்கி தரேன்னு சொன்ன கிரியம் ஒத்த பைசா தராம செத்து போயிட்டான். அவனுக்காக நான் தான் ஏன் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். எல்லாம் போச்சியா? இந்த பணத்துல பாதி கொடுத்தினா உன் பேரை சொல்லி நானும் சொந்தமா ஒரு லாரி வாங்கி வச்சுக்குவேன். ஒரு லாரிக்கு சொந்தக்காரனா ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியமே. அது நிறைவேறினதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய திட்டம் போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். என்ன சொல்ற ஜம்பு? இவன் சொல்றதும் சரியா தான் படுது. இந்த சுப்பவை விட்டுறக்கூடாது. சரி சுப்ப, விடு. கண்ணங்கிட்ட இருந்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அவன் கையில எப்ப பணம் சொத்துன்னு வந்துச்சோ அப்பத்துல இருந்து என்ன தூசிக்க மதிக்கிறதில்ல. அவனை பழி வாங்க சரியான ஜோடி நீதாயா? நீ சொன்ன மாதிரியே சரிபாதியாவே பிரிச்சுப்போம். என்னையும் தான் கஷ்டப்படுறப்ப கூடியே வச்சிருந்துட்டு பணம் வரும்போது கட்டி விட்டுருவான். இப்ப கூட பாரு, அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் என்ன கூப்பிடுறான். அப்படியே கிரி மாதிரி காரி ஆகணும்னா நம்மளை கூப்பிடுவானுங்க, முடிஞ்ச பிறகு நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்க. எப்படியோ அந்த கிரின்ற தொல்லை ஒழிஞ்சிச்சு. இனி கண்ணனையும் ஓட்டாண்டி ஆக்கி தெருவில் விட்டுருவோம். இனிமே நான் தான் ராஜா. சீயர்ஸ். போய் பேக் எடுத்துட்டு வா. பிரிச்சுக்கலாமா? சரி சுப்பு. தேன்மொழி, புருஷன் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவை எடுத்து கட்டிக்கிட்ட போல இருக்கு. ஐயோ அக்கா, இது ஒண்ணும் காஸ்ட்லி இல்லக்கா, விலை கம்மிதான். ஒரு பொருளோட அழகு விலையில இல்ல. நான் உன்னை மட்டும் சொல்லல, உன் பொண்ணையும் சேர்த்து தான் சொன்னேன். அவளையும் பாரு, எப்படி ஜிகுஜிகுன்னு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு. நறுமுகை போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி நானும் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ல? ஐயா அம்மா, ஏமா இப்படி வர வர மோசமாயிட்ட? எதுக்கு இப்படி பேசுற? குழந்தையோட கூட போட்டி போடுவியா? ஏய், நான் எங்கடி போட்டி போட்டேன்? சும்மா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு சொன்னேன். அதுக்கே நீ இப்படி குதிக்கிற? ஹாய், அப்பா வந்துட்டாரு. அப்பா
பாரத்னா இந்தங்க சித்தப்பா எப்படி இருக்க சுமதி நல்லா இருக்க சித்தப்பா காபி கொண்டு வரட்டுமா இருக்கட்டும் பரவாயில்லம்மா அண்ணி குவார்டர்ஸ்ல வீடு ரெடி ஆயிடுச்சு தேன்முளி நறுமுகையை நான் கூட்டிட்டு போறேன் அவங்களை இதுவரைக்கும் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சித்தப்பா நறுமுகையும் சித்தியும் இப்பதான் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு இருக்காங்க அவங்க வந்ததுல இருந்தே அதே நினைச்சுதான் உட்கார்ந்திருந்தாங்க இன்னும் ரெண்டு நாள் இங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல சுமதி அங்க தான் நான் இருக்க போறேன்ல பாத்துக்கிறேன் தேன்மொழி நறுமுகை போலாமா என்ன ஆபீசர் எங்க தோட்டத்தை பார்த்தா தெரியலையா நீங்க எப்படா வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தோம் சரி கிளம்பலாம் சரி வாங்க போலாம் சரி வரேன்க்கா வரேன் சுமதி சரி நான் பை சொல்லு பை சரி நீ கிளம்பற பை ரத்னா சரி சித்தப்பா ஒரு நிமிஷம் அப் ரத்னோ அந்த கீதாவும் நந்தினியும் எப்படி மனசு உடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா அந்த கீரி கெட்டவன் தான் நான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கிரியை உயிரோட விட்டுருக்கலாம்ல நீதான் நீதி நேர்மன்னு பேசுவியே ஜெயில போடாம அப்படியே சுட்டு கொண்ண புருஷன் போன வழி எனக்கும் தெரியும் அந்த கீதா பாவம் அண்ணி நீங்க டிவில பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல கிரியை நான் சுடல வேற யாரோ சுட்டுட்டாங்க நானும் கீதாவுக்காக வருத்தப்படுறேன் ஆனா இப்ப அவங்கள கூட ஒரு கேஸ் விஷயமா கைது பண்ணிருக்கோம் நீ என்னமா கிரி சித்ததுக்கும் அதிர்ச்சி ஆகுற கீதாவை கைது பண்ணதுக்கும் அதிர்ச்சி ஆகுற அம்மா அவங்களுக்கு ஏதாவதுனா நீ ஏன் சுடிக்கிற இவ ஒருத்தி போலீஸ் மாதிரி கிராஸ் கேள்வி கேக்குற பாரு ஒண்ணு மட்டும் உறுதி ரத்தனம் கிரி செத்துருக்கலாம் ஆனா ஜெயிச்சதா அந்த கிரிதான் கிரி உங்ககிட்ட சவால் விட்டுதானே எல்லாத்தையுமே செஞ்சாரு உன்னால அவரை ஜெயிக்க முடியல கொன்னுட்ட அதிகாரம் உன் கையில இருக்குன்றதுக்காக கொல்றதுக்கு பேரு ஜெயிக்கிறதுன்னு அர்த்தமா ஏமா அறிவிலையா உனக்கு சித்தப்பா தான் நான் சுடல வேற யாரோ சுட்டாங்கன்னு சொல்றாருல இவன் சுடலைன்னா இன்னும் மோசண்டி கிரிய இவனால தொடக்கூட முடியல அந்த வைத்தறிச்சல்ல தான் கீதாவை கைது பண்ணிட்டான்னு அர்த்தம் நீங்க ஏதோ கிரி கச்சி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க ஏம்பா நானா அப்படி சொல்றேன் மத்தவங்க அப்படி பேசுவாங்களேன்னு தான் சொல்றேன் சரி நீங்க குவார்டர்ஸ்க்கு போய் செட்டில் ஆயிட்டு அப்புறம் சொல்லுங்க நாங்க ரெண்டு நாள் கழிச்சு உங்களை வந்து பாக்குறோம் சரிங்க அண்ணே நாங்க கிளம்புறோம் மாமா அண்ணா ஒரு விஷயம் அண்ணே எப்படியோ கிரி கதை முடிஞ்சது இப்ப கீதாவை கைது பண்ணிருக்கோம் அடுத்து அண்ணனை கொன்ன மெயின் குற்றவாளி மட்டும்தான் பாக்கி என்னோட அடுத்த குறி ரத்னோ அத கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுப்பா என் புருஷனை கொன்னவன பார்த்து என் வயிறறி அவனுக்கு சாபம் கொடுக்கணும் ஏ ரத்னோ அது இவனாதான் இருக்கும்னு உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் அது யாரு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது கொலை பண்ணவனுக்கும் தெரியும் அதனால இப்ப கொலை பண்ணவன் நடுங்கிட்டு இருக்கானு எனக்கு தெரியும் ஒரு சவால் விட்டு எப்படியோ அதை முடிச்சிட்டேன் இது அடுத்த சவால் ஆதாரங்களோட வந்து தெருவுல எல்லாரும் வேடிக்கை பார்க்க அண்ணனை கொலை பண்ண குற்றவாளிய ரோட்ல வச்சு தரத்தரன்னு எழுதிட்டு போவேன் அப்ப நீங்களும் தெரிஞ்சு அதிர்ச்சி ஆவீங்க இவனா அண்ணனை கொன்ன குற்றவாளின்னு இதுக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகாது சீக்கிரமாவே நடக்கும் அப்ப நான் வரேன் கண்ணனுக்கு வேர்த்து கொடுத்து பாருங்க ஃபேனை போடுங்க
வாமா வரங்கா. சுப்பு வந்திருக்கேன், வெளியில வா. ராம் எங்க இருக்க? ராம் ராம் சுப்பு உள்ள வா. சுப்பு ஏ ராம் கூட்டத்தை கேட்டதும் நெஞ்சு அப்படியே படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட என்னப்பா, நீ தானே ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன், அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க? சரி சரி வா, உட்காந்து இந்த டிஃபனை சாப்பிடு, ரொம்ப டயர்டா இருப்ப, சாப்பிடு. அது சரி, ஆந்திரா போற வழியில தப்பிச்சதா சொன்னாங்க, இங்க எப்படி வந்த? அதுவும் போலீஸ் கண்ணில் சிக்காம. கையில வச்சிருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஒரு ஆந்திரா லாரியை பிடிச்சி மறைஞ்சு வந்த சுப்பு. நல்ல வேலை அவனுக்கு என்ன அடையாளம் தெரியல, மெயின் ரோட்ல இறக்கி விட்டான். அங்கங்க மறைஞ்சு மறைஞ்சு வந்து இங்க செட்டில் ஆயிட்டேன். ஏன்பா இங்க வரணும்னு உனக்கு எப்படி பார்த்தோனுச்சு? செம்ம இடம் பா இது, கரெக்டா மறையறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச இடம், ஒரு பயலாலையும் உனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த இடத்த தேடி வர்றதுக்குள்ள தாவு தீந்துடுச்சு. எனக்கு என்ன தெரியும் சுப்பு, மாமா வட இங்கதான் மறைஞ்சிருந்தோம். இங்க இருந்தா நீ அனுப்பின டேங்கர் லாரியில போனோம். ஆனா இப்போ இதே இடத்துக்கு நான் மட்டும் திரும்பி வந்திருக்கேன். சரி விடுறாம், நாம் என்ன செய்ய முடியும்? எனக்கு கேள்விப்பட்டதுமே சப்த நாடி அடங்கி போச்சு. நான் தெளிவே ரொம்ப நேரம் ஆச்சு தெரியுமா? அவர் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுற்றி வந்தேன். இனி யாருக்கால சுத்துவ? மனசு கஷ்டமா இருக்குப்பா. அதுக்கு தான் சுப்பு நான் வந்திருக்கேன், நீ கவலைப்படாத. உனக்கே இவ்வளவு வருத்தம் இருந்தா அந்த இடத்துல நான் எப்படி இருந்திருப்பேன் யோசிச்சு பாரு. சொந்த மாமாயா என் கண்ணு முன்னாடியே குண்டு பாஞ்சு விழும்போது என் நெஞ்சே நின்னு போச்சு சுப்பு. அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்துட்டேன். பார்த்து பார்த்து எனக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு. இவ்வளவுக்கு காரணமான அந்த ரத்னத்தையும் கிருஷ்ணனையும் என் கையாலேயே அழிக்கணும்யா, அப்பதான் என் வெறி அடங்கும். அவங்க ரெண்டு பேர் குடும்பத்திலையும் ஒருத்தனும் நிம்மதியா இருக்க கூடாது. ஏய் என்னப்பா இது, கிரீசாரை விட அதிகமா உணர்ச்சி வசப்படுற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கப்பா. இப்பதான் உங்க அக்காவை கைது பண்ணிருக்காங்க, அதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். நானே நீ வேற ஏதோ நம்பர்ல இருந்து கூப்பிடுவேதான் அட்டன் பண்ண. தெரியும் சுப்பு, அந்த நம்பர்ல இருந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பாவம் என்னால அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதை கேள்விப்பட்டதும் அந்த போனையும் சிம்மையும் தலையை சுத்தி தூக்கி போட்டேன். நான் வந்த லாரி டிரைவர் கிட்ட போன் வாங்கிதான் உங்ககிட்ட பேசிங்க வர சொன்னேன். ஓஹோ, அதனாலதான் எங்கிட்ட புது சிம்மும் போனும் வாங்கிட்டு வர சொன்னியா? நீ சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன், இந்த வச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு அட்வைஸ் தான் ராம, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணு. நீ ரொம்ப உக்கிரமா இருக்க போல இருக்க, தேவையில்லாம பொறியில சிக்கிடுவ. அடப்போ சுப்பு, மாமாவே போனதுக்கு அப்புறம் எனக்கு எதை நினைச்சும் பயமே இல்ல. அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும், எங்க மாமா செத்த மாதிரியே ஒவ்வொருத்தரும் துடி துடிச்சு சாகணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். கீரி சார் கிட்ட விட்டத இவங்கிட்ட புடிச்சிட வேண்டியதுதான். சுப்பு என்னையா யோசிக்கிற? ஒன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. மாமா உன்னை தான் நம்பிக்கையான ஆள்னு அடிக்கடி சொல்லுவார், அதனால தான் இப்போ கூட உன்னை தேடி வந்திருக்கேன்.
அதெல்லாம் சரிதா ராம். என்னதான் கிரி சார் இல்லாம போனது மனசு வருத்தமா இருந்தாலும் நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. சுப்பு, நீ என்ன சொல்ல வர? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு. சொல்றேன், கிரி சார் எனக்கு ரெண்டு லாரி வாங்கி தரதா சொல்லியிருந்தார். நானும் அவர் சொன்னதெல்லாம் நம்பி என் சொந்த காசை செலவு பண்ணி அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். என் கையில இருந்த காசை எல்லாம் விட்டுட்டேன். சாரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப கூட பாரு, நீ சொன்னேன்னு உனக்கு ஒரு ஃபோனும் சிம் கார்டும் வாங்கிட்டு ஓடியாரில. அதனால எனக்கு கிரி சார் செய்யறதா சொன்னதெல்லாம் நீ செஞ்சா உன் கூடவே நின்று எல்லாத்தையும் செய்யற. அவ்வளோதானே சுப்பு, நான் பார்த்துக்கிறேன். பணத்தை பத்தியும் லாரியை பத்தியும் நீ கவலையப்படாத. நந்தினி கிட்ட சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத. என்னப்பா இது, எல்லாமே எனக்கு கிடைக்குதுன்னு தெரியும் போது நான் எதுக்குப்பா உன்ன விட்டு போக போறேன்? இது பாரு, இந்த இடத்த விட்டு நீ வேற எங்கேயும் போயிடாத. இதை விட சேஃப்டியான இடம் வேற எங்கேயுமே கிடைக்காது. சரி சரி, நீ போய் சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். சரி சுப, நீ போயிட்டு வா. ஏதாவது தேவைன்னா நானே ஃபோன் பண்றேன், நீ பண்ணாத. சரி ஓகே, ஃபோன் பண்ண, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். என்ன ஆளு அழைச்ச மாதிரி இருக்க? ரொம்ப அழைச்சலா? எனக்கு என்னடா, நீ நல்லா இருக்க இல்ல? பெயின்லாம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், நான் அங்க இருந்தாலும் ஊ மேலதான்டா நினப்பலா இருந்துச்சு. எப்படியோ நீ நல்லபடியா பொழைச்சிட்ட, அந்த கிரியும் செத்துட்டான். இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. கிரி செத்துட்டான், நான் பொழைச்சிட்டேன். அது மட்டும் தானடா இப்ப எங்க சந்தோஷம். ஆனா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு தானடா போ போறேன். டேய் சரவணா, நீ கொஞ்சம் கவலைப்படாம இருடா. கோர்ட்ல வச்சு இந்த கேஸ் நாங்க உடைக்க தானா போறோம். நீ சீக்கிரமா வெளில வரதான்டா போற. அதனால தானே நாம இப்படி நின்னுட்டு இருக்கோம். ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்தும் நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியலையே நட்ராஜ். ஆனா ஒண்ணு, கிரிய சுட்டுட்டாங்கன்னு டிவியில பார்த்தப்போ அந்த நேரத்துல கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. கடவுள் இருக்காரு, நம்மள கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அப்ப கூட பூமிகா அப்படியே செல்ல மாதிரி தானே நின்னுட்டு இருந்தா. இப்படிக்கா சந்தோஷப்பட முடியும்? அப்பா அம்மாவை கூட அப்ப பார்த்தல. அவங்களுக்கும் சரவணே சரியானாலும் திருப்பி ஜெயிலுக்கு தான் போக போறாருங்கிறது தாங்க முடியாம தானே வீட்டுக்கே போனாங்க. பொண்ணு கொடுத்தவங்களுக்கே அப்படி இருக்கணும், கட்ன எனக்கு எப்படிக்கா இருக்கும்? அழாதடி, சந்தோஷமா இருக்கேன்னா அது சரவணன் பொழைச்சதுக்காக மட்டும்தான்க்கா. சரி விடு பூமிகா, நீ வருத்தப்படுறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. நான் திரும்பி ஜெயிலுக்கு போக தான் போறேன். அதை மறந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு பாக்குறேன். பிளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசுங்க. இந்தங்க மேடம், அவருக்கு தேவையான எல்லா மாத்திரை மருந்துகளும் இதில் இருக்கு. சரிங்க, இங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்ல சொன்னாரு. போகும்போது இந்த மெடிசன்ஸை மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்டா, அந்த கிரியை ஏன் கையில சுட்டுக்கொள்ளணும்னு நினைச்சேன், அதான் முடியாம போயிடுச்சு. அவனை கொன்னுட்டு ஜெயில என் பக்கத்து செல்ல இருக்க போறியா? யார் மேலையும் கோவம் இருக்கலாம்டா, ஆனா கொலவெறி இருக்க கூடாது. எப்படியோ கிரி செத்து போயிட்டான், இன்னையும் அவன் மேல வன்மத்தோடைய அலையறீங்க. என்னடா இப்படி பேசுற? அவன் தானே உன்னை கொல்ல வெறிநாய் மாதிரி அலைஞ்சான். டேய், உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எப்படா தாங்குவோம்? உன் மேல இருக்க பாசத்தால் தானே நாங்க இப்படி கோவப்படுறோம். என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, சரி அப்பா அம்மா மேல ஏன்டா உங்களுக்கு பாசம் இல்லாம போச்சு? கூட பிறந்தவன் வேணும், ஆனா பெத்தவங்க வேண்டாம்ல. அவங்கள
கண்டாலே துரத்தி விட்டுறீங்க. அவங்க உங்க ரெண்டு பேருக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? சரவணா, நீ இப்படி ஆனதுக்கு காரணம் கிரி மட்டும் இல்ல, உங்க அப்பா உங்க அம்மா தான் மெயின் காரணம். டேய், எப்படிடா பாசம் வரும்? நாங்க சொல்ல சொல்ல உனக்கு எதிரா சாட்சி சொன்னாரேடா. டேய், உங்க ரெண்டு பேருக்கு நான் எத்தனை தடவைடா சொல்றது? உயிர் நண்பன் கொலையாகி சாகுறப்போ யாரா இருந்தாலும் அப்படிதான்டா பண்ணுவாங்க. ஐயாவும் அம்மா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு. அவர் சாவு விஷயத்துல அப்பா அவரோட மனசாட்சிக்கு நேர்மையா நடந்துகிட்டாரு, அவ்வளவுதானடா? ஐயாவும் அம்மாவா அன்னைக்கு ஏதோ திட்டுன அவர் மேல கை வச்ச, அவ்வளவுதான்டா? அப்படி நடந்துகிட்டதுக்கு தண்டனையா ஜெயில இருக்க நானே சமாதானம் ஆயிட்டேன். அப்புறம் உங்களுக்கெல்லாம் என்னடா பாக்க? அதுக்கு அப்பா அம்மா என்னடா பண்ணுவாங்க? இனிமேலாவது அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கங்கடா. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.